நல்லதா போச்சு, ஒரு கப் சாம்பார் உண்டாயே. சாரி சார், அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும். அப்படின்னா முதல் வாட்டி கொடுக்குற சாம்பாருக்கு ஃப்ரீ, ரெண்டாவது தடவை கொடுக்குற சாம்பாருக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார். என்னையா அநியாயம் இது? நீ கொடுக்குற இட்லியை சாம்பார்ல ஊற வச்சா தானே வயிற்றுக்குள்ளேயே போவோம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ரெண்டாம் தர சாம்பார் கேட்டீங்கன்னா அதுக்கு துட்டு தனி எக்ஸ்ட்ரா. நான் ரெண்டு தரம் கேட்பேன், மூணு வாட்டி கேட்பேன், நாலு வாட்டி சாம்பார் கேட்பேன், என்னங்க அநியாயமா இருக்குது? ஹோட்டலுக்காரங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல சார். ஏன் ஆள் இல்ல? நான் இருக்கேன், கேட்பேன். நம்ம உரிமையை விட்டு கொடுக்க கூடாது, எதிர்குரல் கொடுக்கணும். நமக்கு என்னன்னா எல்லாரும் இருந்துட்டா நாளைக்கு இட்லி வைக்கிற தட்டுக்கு துட்டு கேட்பான், வைக்கிற தண்ணிக்கு துட்டு கேட்பான். யோ பேரார் வாயாங்க சார், தனியா துட்டு கொடுத்தாதான் எக்ஸ்ட்ரா சாம்பார். இது வந்து இந்த ஹோட்டல் ரூல். யார்கிட்ட ரூல் பேசுற நீ? பாரதிய தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, எப்பாச்சும் வந்து டிஃபன் சாப்பிட்டு போவாரு. ஏண்டா அறிவு சூன்யம், நான் சுப்பிரமணிய பாரதியை சொல்றேன். நீ எந்த பாரதியை சொல்ற? ஆமா, சுப்பிரமணிய பாரதி எப்ப பிறந்தாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. எப்போ? ஏண்டா ஏண்டா, அவர் பிறந்ததெல்லாம் தெரியாம நீ எல்லாம் தமிழனா இருக்கிற. டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி 1882 வருஷம் இன்னைக்கு அந்த மகாகவியோட பிறந்த நாள், எனக்கும் இன்னைக்குதான் பிறந்த நாள். அதனால யாருகிட்ட பேசுறதுன்னு கவனமா பேசு. பாரதியார் பிறந்த அதே டிசம்பர் 11ல பிறந்துட்டா நீங்க பாரதியார் ஆயிட முடியுமா? துமுறா பேசாதே சார். நீங்க சொல்ற பாரதியாரே இங்க வந்து டிஃபன் சாப்பிட்டாலும் ரெண்டாவது கப் சாம்பாருக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுக்கணும் சார். நில்லியாயோ, கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. இட்லி தோசைக்கு வேலைப்பட்டியல் போட்டிருக்கல? ஆமா. சாம்பாருக்கு தனியான எங்க எழுதி வச்சிருக்கிற? எனக்கு என்ன கன்னடம் தெரியாது நினைச்சிட்டு இருக்கிற? நீ ஜனங்களுக்கு புரியற மாதிரி தெளிவா நீ எழுதி வச்சிருக்கணும். இல்லாட்டி நீ சாம்பாருக்கு எப்படி தனியா துட்டு கேட்கலாம்? நான் விட மாட்டேன், கோர்ட்டுக்கு போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கே போ சொல்லு. எவ்வளவு அசட்டையா பேசுறானுங்க பாருங்க சார். ஏன் எல்லாரும் ஜடமாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? உரிமைக்கு குரல் கொடுக்கிறது நம்முடைய ஜீவாதார உரிமை. ஏ தமிழா, ஒரு இட்லிக்கு ஒருவாளி சாம்பார், இரு இட்லிக்கு இருவாளி சாம்பார், இது வழி வழி வந்த தமிழன் கணக்கு. ஏன் விளங்கவில்லை உனக்கு? எக்ஸ்ட்ரா கேட்கிறாயே அதற்கு? சாம்பாருக்குமா ரேஷன், தாங்குமா நேஷன்? சட்டப்படி எதையும் தட்டி கேட்பதில் நான் இன்னொரு சேஷன். நுகர்வோர்களின் உரிமைக்காக நான் போடுவேன் எதிர் நீச்சல். நீ ஒரு நீர்க்குமிழி, நான் உயர் காற்றுக்கும் பயப்படாத நாணல். வெற்றி எனக்குத்தான், வேண்டுமானால் போட்டு பார் பூவா தலையா. சர்வர் சுந்தரமே, முதலாளியோடு சேர்ந்து பாடாதே டூயட், இங்கு எடுபடாத உங்கள் தில்லு முள். நுகர்வோர்களே, நமக்கு மனதில் உறுதி வேண்டும். வாருங்கள், அரங்கேற்றம் செய்வோம் அபூர்வ ராகங்களை. நம் உரிமைக்கு வானமே இல்லை, நம் உரிமைக்கு வானமே இல்லை, நம் உரிமைக்கு வானமே இல்லை, நம் உரிமை